வணக்கம் இன்னைக்கு நாம நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவாரன் விலை அல்லது ஆரன்முளா என்னும் தலத்தின் வரலாற்றினை காணலாம் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ளது அர்ஜுனன் ஆறு மூங்கில் துண்டுகளால் ஆன மிதவையில் இறைவன் சிலையை கொண்டு வந்ததினால் இத்தலம் திருவாளன் விலை அதாவது ஆறு மூங்கில் துண்டுகள் என்று அழைக்கப்படுகிறது பிரம்மன் வாமன அவதாரத்தில் பெருமாளை தரிசிக்க வேண்டும் என இத்தலத்தில் தவம் இருந்து அது போன்றே எம்பெருமான் காட்சி கொடுத்தார் என ஒரு வரலாறும் உண்டு பாண்டவர்கள் கேரள தேசத்தில் மறைந்து வாழும்போது மகாபாரத யுத்தத்தில் நிராயுத பாணியான கர்ணனை கொன்றதால் ஏற்பட்ட பாவத்தை போக்க அர்ஜுனனால் இத்தலம் புதுப்பிக்கப்பட்டது இத்தலத்தின் இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் திருக்குறளப்பன் என்ற பெயருடன் விளங்குகிறார் இறைவியின் பெயர் பத்தமாசனி தாயார் என்பதாகும் இத்தலத்தின் தீர்த்தம் வேதவியாச தீர்த்தம் பம்பா தீர்த்தம் ஆகியன விமானம் வாமன விமானம் என்ற வகையை சார்ந்தது இங்குள்ள வன்னி மரத்திலிருந்து உதிரும் வன்னி மர காய்களை இத்தலத்தின் கொடிக்கம்பத்தின் முன்பு குவித்து வைத்து விற்கிறார்கள் இவைகள் அர்ஜுனன் ஆயுதங்களை மறைத்து வைத்த வன்னி மரத்திலிருந்து வந்ததால் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட காலத்தில் இந்த வன்னி மரத்து காய்களை தலையை சுற்றி எரிந்தால் அர்ஜுனன் அம்பினால் எதிரிகளின் அம்பு சிதைவது போல் நோய் சிதையும் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கை குருவாயூரில் துலாபாரம் கொடுத்தல் போல் இங்கும் துலாபாரம் கொடுக்கும் முறை நடைமுறையில் உள்ளது இங்கு துலாபாரமாக வன்னி மரத்து காய்களை கொடுப்பது வழக்கமாக உள்ளது கேரளாவின் புகழ்பெற்ற பம்பா என்று அழைக்கப்படும் பம்பை நதி இத்தலத்தின் வடக்கு வாசலை தொட்டு கொண்டுதான் செல்கிறது இந்த தலத்தில்தான் ஸ்ரீ சபரிமலை ஐயப்ப சுவாமியின் அணிக்கலன்கள் பத்திரமாக வைக்கப்பட்டு மகர ஜோதியின் போது ஊர்வலமாக சபரிமலைக்கு பக்தர்கள் புடைசூழ மேலத்தாளத்துடன் எடுத்து செல்லப்படுகிறது நம்மாழ்வாரால் மட்டும் பதினோரு பாசுரங்களால் இத்தலம் பாடல் பெற்றுள்ளது மூலவர் திருக்குறளப்பன் பார்த்தசாரதி அம்மன் பத்மாசனி தீர்த்தம் வியாச தீர்த்தம் தேவ புஷ்கரணி புராண பெயர் ஆரம்முலா ஊர் திருவாரன் விளை மாவட்டம் பத்தனம் திட்டா கேரளா மாநிலம் பொது தகவல் கேரளாவின் புகழ்பெற்ற பம்பை நதி இக்கோயிலின் வடக்கு வாசல் வழியாக செல்கிறது பரசுராமருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது பிரார்த்தனை குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாத போது வன்னிமர காய்களை வாங்கி அவர்களது தலையை சுற்றி எரிந்தால் அர்ஜுனன் அம்பினால் எதிரிகள் ஓடுவது போல் நோய்கள் விலகும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை நேர்த்திக்கடன் இங்கும் குருவாயூர் போல துலாபாரம் கொடுக்கும் முறை நடைமுறையில் உள்ளது தங்களது கோரிக்கை நிறைவேற இங்கு வன்னிமர காய்களை துலாபாரமாக கொடுக்கிறார்கள் தளப்பெருமை இத்தல பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மூலவர் விமானம் வாமன விமானம் எனப்படுகிறது இவரை வேதவியாசர் பிரம்மா ஆகியோர் தரிசனம் செய்துள்ளனர் ஒருமுறை பிரம்மனிடம் இருந்து வேதங்களை மது கைடபன் என்ற அரக்கர்கள் அபகரித்து சென்றனர் வேதங்களை மீட்டுத் தரும்படி பிரம்மா பெருமாளை வேண்டினார் பிரம்மனின் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாள் அரக்கர்களை அழித்து வேதங்களை மீட்டுத் தந்தார் இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில்தான் பிரம்மா இத்தலத்தின் பெருமாளை நோக்கி தவமிருந்ததாக கூறுவர் இங்கு அர்ஜுனன் தன் ஆயுதங்களை ஒழித்து வைத்ததாக கூறப்படும் வன்னி மரத்திலிருந்து குண்டு முத்துப்போல் உதிரும் மரக்காய்களை இந்த தலத்தின் துவஜஸ்தம்பத்தின் முன்பு குவித்து வைத்து விற்கிறார்கள் பாரத போரில் கர்ணனின் தேர்ச்சக்கரம் பூமியினுள் விட்டது அதனை தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தி மீண்டும் போர் புரிய நினைத்தான் கர்ணன் அந்த நேரத்தில் அர்ஜுனன் கர்ணன் மீது அம்பு எய்ததினால் இறந்து போனான் இவ்வாறு ஆயுதம் ஏதும் இல்லாமல் இருந்த கர்ணனை கொன்றது அர்ஜுனனுக்கு நியாயமாக படவில்லை யுத்த தர்மத்தின்படி இது பெரும் பாவம் என்றும் அதிலும் தன் போன்றோர் செய்யத்தகாத காரியம் என்றும் பெரிதும் வருந்தினான் அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்கள் ஒருமுறை கேரள பகுதிக்கு வந்தபோது ஒவ்வொருவரும் ஒரு பெருமாள் தலத்தை புதுப்பித்து வழிபாடு செய்தனர் இதில் அர்ஜுனன் இத்தலத்தை புதுப்பித்து வழிபாடு செய்ததாகவும் இத்தலத்தின் அருகில் இருந்த வன்னி மரத்தில் தனது ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்ததாகவும் புராணம் கூறுகிறது போரில் கர்ணனை யுத்த தர்மத்திற்கு மாறாக கொன்றதால் தன் மன நிம்மதிக்காகவும் போரில் பிற உயிர்களை கொன்ற பாவம் போக்கவும் அர்ஜுனன் இத்தலத்தில் தவம் செய்ததாகவும் இவனது தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் பார்த்தசாரதியாகவே இவனுக்கு காட்சி கொடுத்ததாகவும் ஐதீகம் தை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஆராட்டு திருவிழா சிறப்பாக நடைபெறும் தல சிறப்பு பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது எழுபத்தி நான்காவது திவ்ய தேசம் இத்தலத்தில் அர்ஜுனர் பிரதிஷ்டை செய்த பார்த்தசாரதி சிலை உள்ளது இதற்கு தற்போது தங்கக் கவசம் சாற்றப்பட்டு வழிபாடு நடக்கிறது ஆரன்முலா என்று அழைக்கப்படும் திருவாரன் விலை செங்கனூருக்கு அருகில் பம்பா நதியை ஒட்டியுள்ளது ஆரன்முலா என்ற சொல்லுக்கு ஆறு கொம்புகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட படகை குறிக்கின்றது மாங்காட்டு நம்பூதிரி என்பவர் இத்தலத்தில் ஒவ்வொரு திருவோணத்தன்றும் அதிதியாக வந்து ஒரு பிரம்மச்சாரி உணவு அறிந்துவிட்டு வந்தார் ஒருமுறை இந்த திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமாள் நம்பூதிரியின் கனவில் வந்து பிரம்மச்சாரியாக வந்து உணவறிந்துவிட்டுப் போவது நான்தான் என்று கூற பெருமாளை காண நம்பூதிரி தன் ஊரிலிருந்து ஆறு கொம்புகளால் செய்யப்பட்ட ஒரு படகில் வந்தார் அதனால் இந்த ஊருக்கு ஆரன்முலா என்ற பெயர் ஏற்பட்டது இந்த கோவிலில் இருக்கும் பெருமாள் முதன் முதலில் நிலக்கண் என்ற ஊரில் உள்ள கோவிலில் இருந்ததாகவும் நிலக்கண் நாராயணன் என்ற பெயர் பெற்ற அந்த பெருமாள் இந்த ஊரில் எழுந்தருள விரும்பி ஒரு பக்தரின் கனவில் வந்து தன்னை இங்கே பிரதிஷ்டை செய்யும்படி கூறியதாகவும் அதன்படி நிலக்கண் நாராயணர் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது வியாசரும் பிரம்மாவும் மது கைடவர்கள் என்ற அரக்கர்களை அழிக்க கோரி விஷ்ணுவை குறித்து இங்கே தவம் செய்தனர் அப்போது பெருமாள் பிரம்மா வியாசர் இருவருக்கும் காட்சி கொடுத்தார் இந்த கோவில் அர்ஜுனனால் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மகாபாரத போரில் கர்ணனை யுத்த தர்மத்திற்கு விரோதமாக அவன் ஆயுதம் ஏந்தாத போது கொன்றதற்கு பிராய்ச்சித்தமாக அர்ஜுனன் இந்த கோவிலை புனர் நிர்மாணம் செய்தான் இதுபோல் யுதிஷ்டரன் திருச்செங்கன்னூரிலும் பீமன் திருப்புலியூரிலும் நகுலன் திருவன்வண்டூரிலும் சகாதேவன் திருக்கடித்தானத்திலும் கோவிலை புனர்நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் தவிர இவர்கள் ஐவரும் திருவித்துவக்கோட்டில் நான்கு சன்னதிகளை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அர்ஜுனனால் நிறுவப்பட்டதால் இந்த பெருமாளுக்கு பார்த்தசாரதி என்று பெயர் வாமன மூர்த்தியை குறிக்கும் திருக்குறளப்பன் என்ற பெயரும் உண்டு நம்மாழ்வாரின் தாயாரின் ஊரான திருவன் பரிசாரத்திலும் பெருமாளின் பெயர் திருக்குறளப்பன் என்பதுதான் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் படகு போட்டி பிரசித்தி பெற்றது மூலவர் பார்த்தசாரதி திருக்குறளப்பன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தாயார் பத்மாசனி தாயார் தனி கோவில் சன்னதி இல்லை விமானம் வாமன விமானம் தீர்த்தம் பம்பா தீர்த்தம் வேதவியாச சரஸ் பிரகாரத்தில் கீழ்த்தளத்தில் பலராமர் சந்நிதி அமைந்துள்ளது படிகளில் இறங்கி கீழே செல்ல வேண்டும் பிரகாரத்தை ஒட்டியே பம்பா நதி படிக்கட்டும் உள்ளது இந்த திவ்ய தேசம் பற்றி நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்கள் பாடியுள்ளார் நம்மாழ்வாரின் பாசுரங்களை இந்த திவ்ய தேசத்து பெருமாளே கேட்டு ரசித்ததாக சொல்லப்படுவது உண்டு திருவிழா தை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஆராட்டு திருவிழா சிறப்பாக நடைபெறும் தல சிறப்பு பெருமாளின் மங்களா சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது எழுபத்தி நான்காவது திவ்ய தேசம் இத்தலத்தில் அர்ஜுனர் பிரதிஷ்டை செய்த பார்த்தசாரதி சிலை உள்ளது இதற்கு தற்போது தங்க கவசம் சாற்றப்பட்டு வழிபாடு நடைபெறுகிறது குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாத போது வன்னிமரக் காய்களை வாங்கி வந்து அவர்களது தலையை சுற்றி எரிந்தால் அர்ஜுனன் அம்பினால் எதிரிகள் ஓடுவது போல் நோய்கள் விலகும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை இங்கும் குருவாயூர் போல துலாபாரம் கொடுக்கும் முறை நடைமுறையில் உள்ளது தங்களது கோரிக்கை நிறைவேற இங்கு வன்னிமரக் காய்களை துலாபாரமாக கொடுக்கிறார்கள் இந்த தல பெருமாளை வேதவியாசர் பிரம்மா ஆகியோர் தரிசனம் செய்துள்ளனர் ஒருமுறை பிரம்மனிடம் இருந்து வேதங்களை மது கைடபன் என்ற அரக்கர்கள் அபகரித்து சென்றனர் வேதங்களை மீட்டுத் தரும்படி பிரம்மா பெருமாளை வேண்டினார் பிரம்மனின் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாள் அரக்கர்களை அழித்து வேதங்களை மீட்டுத் தந்தார் இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில்தான் பிரம்மா இத்தலத்தில் பெருமாளை நோக்கி தவம் இருந்ததாக கூறுவர் இங்கு அர்ஜுனன் தன் ஆயுதங்களை ஒழித்து வைத்ததாக கூறப்படும் வன்னி மரத்திலிருந்து குண்டு முத்து போல் உதிரும் மரக்காய்களை இத்தலத்தின் துவஜஸ்தம்பத்தின் முன் குவித்து வைத்து விற்கிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்